வாங்க பாகக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி பாகக்காய் இந்த மாதிரி ரவுண்ட் வால்வாலா கட் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி அதுல வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னே தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும்னையும் தேங்காய் போட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வத்தலை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 2 வத்தலை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு உளுந்து போட்டு வெந்தயம் போட்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க பாகக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாகக்காய் இதுலேயும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. பாகக்காய் நல்லா வதங்கினோடனே இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணி பாகக்காய் நல்லா வேக வைங்க. அப்போ தான் பாகக்காயில் கசப்பு இல்லாமல் இருக்கும். புளி தண்ணியில் பாகக்காய் நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துவோம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சு குழம்பு நல்லா வேக வைங்க. அவ்வளோதான், குழம்பு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாவக்காய் புளி குழம்பு தயார்.